பாவத்தின் சின்னம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரிய மகன் வந்து இடறுகிறான், சின்ன மகன் திட்டுகிறான். நான் என்னையா செய்வேன்னா, சொத்து இருக்கியா, பாகம் பிரிக்க யோக்கியதை இருக்கடான். லட்சக்கணக்கான சொத்து இருக்கு, பிரிக்க முடியவில்லை, சொத்தை பிரிக்கவில்லை. இந்த பாவத்தின் இருந்து ஏற்படுறா விடுபடுறது. கடவுள் கொடுத்துருக்கான் பொருள், சொத்து கொடுத்துருக்கான், பிரித்து தர வேண்டுமே, பிரச்சனை இல்லாமல் பிரித்து தர வேண்டுமே. என்ன பாவம் செய்திருக்கிறேன், என்ன பாவம் செய்திருக்கிறேன். ஒரு பக்கம் வறுமை வாட்டியது, அந்த இருந்து விடுபட்டேன். ஒரு பக்கம் நோய் என்னை வாட்டியது, அதிலிருந்து விடுபட்டேன். ஒரு பக்கம் மனைவி குடும்பத்தை பிரச்சனை இருந்தது, அடுபட்டு விடுபட்டேன். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க சோர்த்து வைத்திருக்கிறேன், பிரித்து தர முடியவில்லை, பிரச்சனை வந்தது. இதெல்லாம் பாவத்தின் சின்னம். எப்படி அதிலிருந்து விடுபடுனா? சரி, நாலு நாமத்தை சொன்னால் மகன் சொன்னபடி கேட்பான்டா, மனைவி சொன்னபடி கேட்பா, பேர பிள்ளை சொன்னபடி கேட்பான், மகனுக்கு திருமணம் நடக்கும், சொந்த வீடு அமையா, தொட்டது தொடங்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். என்ன நீ விரும்புகிறாய் மகனே என்று கேட்பான் அந்த நாலு பேர். சிறுமையில் நீங்கி என் சொல் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ சிறுமையில் நீங்கி என் சொல் என்ன ஏற்படும், பெருமைக்குரிய சொல் எதுன்னா, அதுதான் பா போடுவது தலதமாடா மூலர் மைந்தர் போகர் கருவுரையாடி தியானம் பண்ணுங்க. இந்த நாலு மகானை வணங்கினால் எல்லா நன்மையும் உண்டாகி இதுக்கு போய் விடியிற மட்டும் பேசணும் கேட்கறதுக்கு ஆள் இருந்தார். அப்பேற்பட்ட சொற்கள் ஆசான் சட்டமுனி சொல்லியிருக்கிறார். இப்போ பேசுவது சிறுமையில் நீங்கள் என் சொல், மறுமையும் இன்மையும் இன்பம் தரணும். அப்போ யாருக்கு தெரியும் எந்த சொல் மனித வர்க்கத்தை மடமையாக்கும், எந்த சொல் மனித வர்க்கத்தை பாவியாக்கும், எந்த சொல் ஜாதி வெறி உண்டாக்கும், எந்த சொல் பிரச்சனையை தீர்வு உண்டாக்கும்னா, இந்த சொல் சிறுமியை நீங்கி என் சொல் அது எதுனா, அதான் போடுவதாக காணவே மனதில் பூஜை கவர செய்வாயானால் பூனைவே ஞானத்துள்ளே புக்கலாம் புக்கலாம் பார், சோனைவே என்ன என்று சோம்பியை விட்டாயானால் ஆணவே வாத ஞான அடியோடு தகைந்து போனேன். இதுதான் சிறுமியை நீங்கள் காணவே மனதில் பூஜை, மனதை பூஜை செய்யணும். போகும்போதே சொல்லணும், அரிசி களையும் போது சொல்லணும், அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர், சோறு ஆக்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்லணும், தண்ணி தலையில் ஊற்றிட்டு இருக்கும் போது சொல்லணும், படுக்கும்போது சொல்லணும், நந்தீசா அகத்தீசா என்று சோறு வாயில் வைக்கணும். பிள்ளைகள் ஊட்டும் போது அகத்தீசா என்று சோறு ஊட்ட வேண்டும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை அனுப்பும் போது அகத்தீசான்னு சொல்ல வேண்டும். இதுதான் உள்ள வெளியே தெரியாத பூஜை. அங்கே பாட விஷயத்துக்கு இடமில்லை, உயிர் சேதம் இது ரத்த கிளறிக்கு இடமில்லை, அங்கே உயிர் குறைக்க இடமில்லைன்னா அன்பு உருந்திய வாழ்க்கை. அந்த சொற்கள் அதுதான் சிறுமையில் நீங்கிய என் சொற்கள். இப்போ பேசுவது சிறுமையில் நீங்கிய என் சொற்கள், வஞ்சனையற்ற சொற்கள், உயர்ந்த சொற்கள், அருள் பலம் உள்ள சொற்கள்லாம். இப்போ நான் பேசிட்டு வருது அருள் பலம் உள்ள சொற்கள். கேட்பவரெல்லாம் தேடிக்கொள்ளுங்கள், நான் சொல்லுவேன் ஆசான் சட்டம்னு சொல்கிறார், பிள்ளைகளே பிழைத்துக் கொள்ளுங்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.